பஞ்சிருக்கு உன்ன உடுத்த வகை இருக்கு.
இருக்கு, உண்ண கொடுத்த வகை இருக்கு, காடு கொடுத்த கனி இருக்கு, கழனி விளைஞ்ச நெல் இருக்கு, ஓடு திறந்த பண்டிருக்கு, உண்ண கொடுத்த வகை இருக்கு. இத்தனை காலமா இல்லாம எனக்கு பழக்கவே கிடையாது, என்ன எடுத்து போய் கோர்ட்ல நிறுத்திட்டான். இப்பவே புறப்பட்டாதான் 11 மணிக்கு டவுன்ல போய் நான் சேர முடியும். நான் வரேனே, விட்டு போ அப்பா. ஏமா, எனக்கு சைக்கிள் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா பழம் பிள்ளைக்கு என்ன ஆகுவாரு, ஏர் ஓட்ட மகன் சைக்கிள் ஓட்டினா சிரிப்பாக. உனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சரி கத்துக்கோ. சைக்கிள் சைக்கிள் இந்த அறுவடையில வாங்கி தர்றேன் பாத்து. இவரான கிராமத்தின் முக்கியஸ்தர்களில் முனியாண்டியும் ஒருவர். அவர் ஊருக்கு பெரிய மனிதர். முனியாண்டியின் செல்வாக்கை கண்டு சிவசாமி பொறாமை கொண்டு அவரை ஒடித்து விட வேண்டும் என்ற திட்டத்துடன் தாக்கி காயப்படுத்தி இருக்கிறார். சாட்சிகளின் வாயிலாக இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இபிக்கோ 324 செக்ஷன் படி இவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொடுங்க. நான் கட்டியால குத்தி கிழிக்கலிங்க, அவனே குத்தி கிழிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் அப்பேற்பட்ட ஆள், நான் தொடவே இல்லைங்க. அவன் தான் என்ன பெரட்டி பெரட்டி அடிச்சானுங்க. அதற்கு ஏதேனும் சாட்சிகள் உண்டா? சாட்சி ஒண்ணு இல்லைங்க. மாமரத்துக்கிட்டதான் ஓதைச்சான். அது என்ன சொல்லுமா, நான் என்னத்தை செய்யறது? ஆனா ஒரு குழா மாட்டின ஆள் வந்தாருங்க அப்பா. அவரு, ஏன்பா அந்த பெரிய மனுஷன் உத்தம மாதிரி இருக்காரு, அவரை போட்டு அடிக்கிறியே அப்படின்னு கேட்டாரு. அவரையும் புசுக்குன்னு தள்ளித்தாங்க. அந்த நபர் யார் என்று உம்மால் சொல்ல முடியுமா? முடியாதுங்க. ஆளை நேரா பார்த்தா கண்டுபிடிச்சிடுவேன், இல்லைன்னா நான் எப்படி சொல்ல? இவர் தானுங்க வக்கீல் ஐயாவே. வாங்க, நல்ல வேலைக்கு வந்தீங்க ஐயா. கொஞ்சம் சொல்லுங்க, அன்னைக்கு அந்த முனியாண்டி பய என்ன அடிக்கலிங்க? நான் அவனை கட்டி எடுத்து சதக் சதக்குன்னு அவனை கிழிச்சுக்கிட்டு நான் தான் கிழிச்சேன் அப்படின்னு பொய் சாட்சி தயார் பண்ணி என்ன கூண்டுல கொண்டாந்து நிறுத்திட்டா ஐயா? கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இவரான குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சிவசாமியின் சார்பாக வாதாட எனக்கு அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முனியாண்டின் சார்பாக விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை நானும் விசாரிக்க அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீதானே நஞ்சுண்டன்? ஆமா. முனியாண்டிக்கு நீ சொந்தக்காரரா? இல்ல, நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவன். அவருக்காக என் உயிரை கூட கொடுக்க தயார். ஓஹோ, உயிரையே கொடுப்பீரா? அந்த அளவுக்கு அவர் மீது அபிமானம். சிவசாமி முனியாண்டி அடித்ததை நீர் பார்த்தீர். ஆஹா, உமது சொந்த கண்களா? ஆமா. முனியாண்டி சிவசாமி எந்த இடத்தில் எப்படி அடித்தார்? எந்த இடத்துல? நெஞ்சில் அடிச்சார். சுமார் எத்தனை அடிகள் இருக்கும்? எத்தனை அடி? ஒரு 15 அடி இருக்கும். யாருக்காக உயிரையை கொடுப்பேன் என்று சொன்னீரோ அந்த முனியாண்டியை சிவசாமி 15 அடிகள் நெஞ்சில் அடிக்கும் வரையில் நீ பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தீர். நீர் போகலாம். இந்த பாருங்க, நான் முதலே சொல்லிடுறேன், கண்ணா பின்னாடி எக்கச்சக்கமான கேள்வியை கேட்டீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன். சட்டு புட்டுன்னு சாட்சியை முடிச்சுக்கிட்டு முனியாண்டி கிட்ட சில்லறையை வாங்கி பையில போட்டுக்கிட்டு போலான்னு நினைக்கிறான். விடாதீங்க அவனு. நீதானே? ஆமா, மாணிக்கம். அப்புறம் என்ன கேளுங்க. ஓஹோ, மிக அவசரம் போல் இருக்கிறது. முனியாண்டி சிவசாமி அடித்ததை நீர் பார்த்ததாக சொன்னது பொய் என்று நான் சொல்லுகிறேன். அது எப்படி பொய்யாகும்? அந்த நேரத்தில் நீ நஞ்சுண்டன் வீட்டில் சீட்டளவா ஆடிக்கொண்டிருந்தீர். யார் சொன்னது நஞ்சுண்டன் வீட்டுல சீட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம்? தியாகராஜ பிள்ளை ஓட்டலில் டீ குடித்துக் கொண்டிருந்த உம்மா
இந்த சண்டையை எப்படி பார்க்க முடிந்தது? ஆமா, அது கேள்விக்கு பதில். நீ போகலாம். யுவர் ஆனர், மாணிக்கமும் நஞ்சுண்டனும் பொய் சாட்சிகள் என்பது புரிந்துவிட்டது. உண்மையான சாட்சி யார் தெரியுமா? நான் தான். யுவர் ஆனர், இந்த சம்பவம் நடந்த அன்று எங்கள் நிலங்களை பார்வையிட நான் காட்டூர் கிராமத்துக்கு சென்றேன். அப்போது வழியில் வந்து கொண்டிருந்த சிவசாமியை முனியாண்டி வழிமறித்து அடிய சாக்குவதை பார்த்தேன். சிவசாமி அடித்தாளாமல் ஓடி வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வேண்டினார். அடிக்க வேண்டாம் என்று நான் முனியாண்டியிடம் சொன்னேன். அவர் என்னை பிடித்து தள்ளினார். மேலும் சிவசாமியை முனியாண்டி அடிப்பதை பார்த்து மீண்டும் தடுக்கப் போனேன். ஆனால் முனியாண்டி என் கன்னத்தில் ஓங்கி குத்திவிட்டார். எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டதா? நானும் முனியாண்டியை தாக்கும்படி நேரிட்டது. என் புத்துக்களால் கீழே விழுந்த முனியாண்டி எழுந்து எங்களை பார்த்து கருவிக்கொண்டு அங்கிருந்து போய்விட்டார். இதுதான் நடந்த உண்மை. யுவரான, நீங்கள் போகலாம். சிவசாமி நிரபராதி, ஆகவே அவரை விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கை கவனித்த வகையில் முனியாண்டி சிவசாமியை அடித்ததோடு அவர் மீது பொய் வழக்கம் போட்டிருக்கிறார். ஆகவே சிவசாமி நிரபராதி என்று முடிவு செய்து நான் அவரை விடுதலை செய்கிறேன். ஐயா ஐயா, நல்ல நேரத்துல வந்து என் மானத்தை காப்பாத்துறீங்க. ஐயோ, நான் என்ன உங்களுக்கு கைமாறு செய்யறதுமே புரியல. ப்ளீஸ் பேசாமே கேஸ்ல வந்து வாதாடி சாட்சியா வேற சொல்லி அப்பா என்ன காப்பாத்துறீங்களே. இந்த தேவர்கள் போற்றும் முருகர் தான் உங்களுக்கு நீண்ட ஆயுளும் ஐஸ்வர்யம் கொடுக்கணும். எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டு கையாதீங்க. இந்த அன்பு எப்போ இருந்தா போகணும்? எப்போ இருக்குயா? வணக்கம். அம்மா வந்து மேடம். இன்னும் இல்லை. ஹலோ சரஸ்வதி, வந்துட்டியா? ஆமா, இன்னைக்கு ஒரு பிரசவ கேஸ், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹலோ வைஃப். அப்பா அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு. பேசாம இருக்க மாட்டேன். சாப்பாடும் நீ பாரு, எனக்கு அதுதான் பிடிக்காது. எது செஞ்சாலும் இவருக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிரியமான மிளகு குழம்பு. பெரிய குடு, பெரிய குடு, போடுமா போடு. அத்தை உங்களுக்கு இதுதான். சரிம்மா போடு. பெரியதா, உங்களுக்கு பிடித்தமான முருங்கைக்காய் சாம்பார். மோர் குழம்பு என்னமாச்சு? அதுவும் உண்டு. கொட்டு கொட்டு. அக்கா உங்களுக்கு இதுதான். சிடுமூஞ்சி சின்னத்தா, உங்களுக்கு பிரியமான தக்காளி பழ குருமா.
அவா ஏமா ஜெயா, எனக்கு பிரியமான குழம்பு அத்தைக்கு போட்ட, பெரியவனுக்கு பிரியமானது ஜானகிக்குன்னு சொன்ன, கோபால பிரியமானது யாருக்கு போட போற? வேற யாருக்கு போடுவா? அவளே போட்டுவா. சும்மா இருங்க அம்மா. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு தம்பி கோர்ட்ல பிச்சு உதறிட்டான். டே கோபால், ரெண்டாவது சாட்சி மாணிக்கத்தை முடக்கின பாரு. வண்டர்ஃபுல், ஜஸ்ட் தி வே ஆஃப் டேக்லிங். என்னப்பா அது சீனியரான நீயே உன் தம்பியை புகழ்ந்து பேசுறிய? என்னங்க பெரியவன் சொல்றதை கவனிச்சிங்களா? கவனிச்சேன். கூட பிறந்த வந்ததுக்காக தம்பியை கோபுரத்தை தூக்கி வைக்கிறான். எனக்கு என்னமோ கோபால் அவ்வளவு திறமைசாலியா தோணல. அவன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. அப்படி என்னப்பா? தம்பியை தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. எந்தெந்த விஷயம் எங்க பேசணும் அங்கதான் பேசணும். சும்மா சாப்பிடு. பாத்தீங்களாமா? சாப்பிடுறேன். பாத்தீங்களாமா? மத்தியில ஒரு புது வரப்பு இருக்குங்க. அந்த வரப்புக்கு மத்தியில வேலி கட்டி வச்சுக்கிட்டு தனக்கு தான் சொந்தம்னு பம்ப பண்றானுங்க. அதனால கோர்ட் மூலமா நீங்க தான் தீர்த்து வைக்கலாம். இந்தாங்க பணம். ஐயா, எலி துளைக்குதுன்னு சொல்லி அவரு தாங்க அவ்வளவு பெரிய வரப்பை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வேலி கட்டி வச்சுட்டு கோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னேன். தாய், நீ எந்த வக்கீல பார்க்க போறியோ அந்த வக்கீலே நான் மடக்கிறேன் பாருங்க. சவாரி விட்டு என் பின்னாடி வந்துருக்காருங்க. உங்க ரெண்டு பேருக்கு ஒரே ஊர் தானா? ஆமாங்க, ஒரே ஊர் தானுங்க. அவரையும் கூட பிறந்த அண்ணன் தாங்க. ஒரே வயசுல பிறந்த அக்காலையும் தங்கச்சி தான் ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டோம். ஐயா, பணத்தை வாங்க. ஐயா, இந்த பணத்தை வாங்கிக்க. ஐயா, வக்கீலுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் போட்டி போடுறீங்களே. அந்த வரப்பினுடைய நீள அகலம் என்ன? 55 அடி நீளம், 3 அடி அகலங்க. என்ன விலை மதிப்பு? 200 ரூபாய் மதிப்பு இருக்குங்க. ஐயா, 200 ரூபாய் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்காக 5000 10000 செலவழித்து வந்திருக்கீங்களே. இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா எவ்வளவு பெரிய நிலத்தை வாங்கலாம்? இப்படித்தான் காரணா பொறாத காரியத்துக்காக போட்டி போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போறது, ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறது, கடைசியில தன் குடும்பத்தை பிச்சு எடுக்கிறதுக்கு தெருவில் நிறுத்தது. ஐயா, 1000 இருந்தாலும் அண்ணன் தம்பிங்கிற உறவு பாசம் இருந்தா உங்க ரெண்டு பேர் வயலுக்கு மத்தியில ஒரு வரப்பு இருக்குமா? இருக்கலாமா? ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றது நியாயம்தான். ஏதோ பெண்டாட்டி பேச்சு கேட்டதும் கொஞ்சம் சூடு வந்துடுச்சு. நான் இப்பயே போய் வேலையா வரப்பே எடுத்துடுறேன். அண்ணே, நாம இனிமே ஒற்றுமையா இருப்போம். ஆமா தம்பி, நானும் அப்படித்தான். ஐயா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். இந்தாங்க இந்த பணத்தை வாங்கிக்கங்க. இதை கூட வச்சுக்கோங்க. ஐயா, எனக்கு பணம் வேணாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருப்பேன்னு சொன்னீங்களே, எனக்கு அதுவே போதும். போனதும் உங்களுக்கு முதல் வேலை வரப்பே எடுக்கிறது, ரெண்டாவது வேலை எங்க வீட்டு பொம்பளைங்க வாய்க்கு போட்டு போடுறது. குட். வணக்கங்க. வணக்கம். பாத்தீங்களா சின்னவனுடைய அறிவை? அவரை பத்தி என்னென்னமோ சொன்னீங்களே. சரஸ்வதி, கோபால் ஒரு மேதைன்னு எனக்கு இப்ப இல்ல, எப்பவோ தெரியும். அவர் பாத்துட்டேன், வருங்காலத்துல ஒரு பெரிய ஜட்ஜ் ஆக போறான். சச்ச பிரில்லியன்ட் பாய். இல்ல, எதுக்கு சாப்பிடும் போது அப்படி சொன்னீங்க? பா சாவித்ரி, புத்திசாலிகளை உலகம்தான் புகழணும். அதை கேட்டு பெத்தவங்க பெருமை பண்ணுமே தவிர அவங்களும் சேர்ந்துட்டு புகழப்படாது. அது மட்டும் இல்ல, பிள்ளைகளை எப்பவுமே தட்டிட்டே இருந்தா அவங்க கெட்டு போகாம நல்லபடியா இருப்பாங்க. என்ன சொல்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர்? அதோட பொறுப்புள்ள ஒரு தகப்பனா உங்களுக்கு புரியாதது என்ன இருக்கு? என்ன சொன்ன? அது உலகம் சொல்ல வேண்டிய விஷயம், நீ சொன்ன எப்படி? ஆமா ஐயா. மழை தண்ணி ஏன் கொஞ்சம் ரெண்டு தண்ணி வாஞ்சதுன்னா எல்லாம் சரியா போயிருக்கு. ஆமா, கரும்பு எப்படி இருக்கு? கரும்பு ரொம்ப பிரமாதமா இருக்குதுங்க. நானு ஐயா பாத்துட்டு போறது. நீ சொன்னா போதும். ஏய், ஜாக்கிரதையா பாத்துக்க. எதுக்கு வேணாலும் நீங்க எல்லாம் சுத்தி பாருங்க. மறந்தமா? ஏய், கண்ணு தெரிஞ்சால்தான் அடியோ அடின்னு மணி அடிச்சேன். நீ நகர்ந்தா தானே புல்லு கட்டையை தூக்கிட்டு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு அப்படியே ரதம் மாதிரி அசைஞ்சா? என்ன மரியாதையா? ஆட்டுக்குட்டியை குடுத்துட்டு போயிடு, இல்லைன்னா உன் சட்டையை கிழிச்சு விடுவேன்.
மாட்டேங்குது. அன்றாட எப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தாரு? மோசம் போட்டாரோ. அம்மா கஞ்சி கலையமா தலையில தூக்கிட்டு வர்ற. பின்ன என்ன செய்யறது? தள்ளி பார்த்தேன் போல, அதனால தலையில தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன். தள்ளி பாத்தியா? எப்படி தள்ளன? இந்தா இதை பிடிச்சுக்கோ இப்படி. யோ என்னையா சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்? இப்படி செய்தா எப்படிமா சிரிக்காம இருக்கிறது? பிரேக்க பிடிச்சிட்டு தள்ளுறிய நகரமா? அது பிரேக்கா? அட கிராக்கு கிராக்கு. டிக்னா தமிழ திட்டு இங்கிலீஷ் திட்டாதே, எனக்கு கெட்ட கோபம் வரும். சரி போட்டோம். இந்தா தள்ளு. இந்த பக்கம் அனுபவத்தை வச்சு இங்க புதுசா ஒரு பட்டறை ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் அடிக்கடி இங்க வர முடியல. அதிர்கிட்டும் ஏன் மச்சான், எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா அந்த முனியாண்டி பையன துண்டு துண்டா வெட்டி கொடுத்துருவேன். வடிவேறு எனக்கு இல்லை, எனக்கு நாடு. எல்லாம் தெரிஞ்சா இருக்கிற இது மாதிரி யாரையும் செஞ்சிட்டியா? மச்சானே அடிச்சுட்டானுங்கிற வேகத்துல அப்படி சொல்லிட்டேன். அதுக்கு சொல்ல வரல மச்சான். எங்க கல்யாணத்தை முடிச்சுவேன்னு எங்க அக்கா சாகும்போது கௌரிய எனக்கு தான் கட்டி வைக்கணும்னு உங்ககிட்ட சொன்னதை மறந்துட்டியா? செத்தவங்க சொன்னதை எப்பவும் மறக்க மாட்டேன். கௌரிய உனக்கு தான் கட்டி வைக்க போறேன்னு அதுக்குள்ள உடம்பு அலட்டி கேக்கடா. பற்றைய நல்லா கௌரி உட்காரு, காப்பிக்கு பாத்துட்டு வர்றேன். மச்சான் இருக்கிற வரைக்கும்
நான் இந்த ஊரை விட்டு வேற எங்க போக போறேன்? அவன் எங்க போக போறான்? அவன் ஊரை சுத்திட்டு வந்து இருக்கிறானே. பட்டாளத்து மச்சான், காபி தண்ணி இல்லடா, எப்பா மோர் சாப்பிடுறேன். மோர் எதுக்கு மச்சான்? ஒரு நாள் உங்க வீட்டுல விருந்தே சாப்பிடுறேன். ஒரு நாள் விருந்து இருக்கட்டும், இது ரெண்டு நாள் மோர் நல்லா சுறுசுறுன்னு இருக்கும். வெயில் நேரத்துல சாப்பிடு. பரவாயில்ல மச்சான். ஏன் மச்சான் நீ சும்மா தானே இருக்கிற? வாய அப்படியே நம்ம பட்டைய பாத்துட்டு வரலாம். கௌரி நீங்க வா. ரொம்ப பசியா இருக்குமா, கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. இப்படி வாட்டு சாட்டமா இருக்கிற ஆளு எங்க போய் வேலை செய்ய கூடாது? பிச்சை கேட்க வந்திருக்கே. அம்மா நான் ரெண்டு கண்ணும் தெரியாதவம்மா. ஐயோ பாவம், நீ இனிமே எங்கயும் போய் அழியாது. உனக்கு பசிச்சதுன்னா இங்க வா, நான் சாதத்தை கொடுக்க. இங்க இரு, இப்ப வர. என்னமோ என் சம்சாரத்து தம்பி, இவ்வளவு மிஷின்களை கொண்டாண்டும் பட்டறையில போட்டுக்கிட்டு வேலை நடக்கி முன்னுக்கு வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மச்சான். அதோட கௌரிக்கும் எனக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டு இன்னும் அதிகமா நீ சந்தோஷப்படணும், அதுதான் என் ஆசை. எல்லாரும் ஆசையையும் செயல்படுத்துறேன்டா. நீ இது வரைக்கும் சாதாரண வெறும் மச்சான், இப்ப மாப்பிள மச்சான். இவ்வளவு பெரிய பட்டறை எவன்டா வச்சிருக்கிறான்? நான் பார்த்தது இல்லடா. பெரிய இன்ஜினியர் மச்சா, உனக்கு பொண்ணு கொடுக்கறது எவனா தடை சொல்றது? இன்னும் எப்படி எப்படி கூப்பிடணும் தெரியுமா? மச்சான் மாப்பிள, மாப்பிள மச்சான், இன்ஜினியர் மச்சான், பெரிய பட்டற வச்சிருக்கிற மச்சான். இது பெண்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட சைக்கிள். பெண்களுக்கு வேற சைக்கிள், ஆண்களுக்கு வேற சைக்கிளா? எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. சும்மா சொல்லு, பரவாயில்ல சொல்லு. என்ன சமாச்சாரம்? இல்ல எனக்கு சைக்கிள் கத்துக்கணும் தான் ரொம்ப ஆசை. அது தெரிஞ்சுதான் உனக்கு கத்து கொடுக்கறதுக்காகவே இந்த லேடி சைக்கிள் அப்படி கொண்டாந்துருக்கேன். அப்படியா? அது இந்த சைக்கிள் உங்ககிட்டதானே இருக்கும் அப்படின்னு கேட்ட பாரு. அன்னைக்கே உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். போ போ பாரு. இந்தா கத்துக்க. இந்தா அதுல காலை வை, அதான் முதல் படி. பை பை அந்த கால, அந்த கால. அது அடே இந்த கை எப்படி எடுத்து பிரேக். கை தொடாதீங்க,
சாரி. என்ன மதி? ஐயப்பா கையை விட சொல்ற, விட்டுட்டா கீழே விழுந்துடுறேன். உனக்கு எப்படி சைக்கிள் சொல்லி கொடுக்கறதுன்னு தெரியலையே. இந்த ஹேண்டில் பார் மாத்திர நான் கொடுத்துக்கிறேன். இங்க இல்லை, இங்க எப்படி? சாரி பரவாயில்ல, இந்த கை இங்க. இந்த பிரேக்க பிடிக்கூடாது. பக்கம் பார்க்காதே, அழை கண்டு மிரளாதே. அக்கம் பக்கம் பார்க்காதே, அழை கண்டு மிரளாதே. இடுப்பை இடுப்பை வளைக்காதே, ஹாண்டில் பாரை ஒடிக்காதே. இடுப்பை இடுப்பை வளைக்காதே, ஹாண்டில் பாரை ஒடிக்காதே. கைய கைய வளைக்காதே, கண்ணை கண்டு மிரளாதே. வளைக்காதே, கண்ணை கண்டு மிரளாதே. பைய பைய ஒதுங்காதே, பள்ளம் பார்த்து போகாதே. பைய பைய ஒதுங்காதே, பள்ளம் பார்த்து போகாதே. அக்கம் பக்கம் பார்க்காதே, அழை கண்டு மிரளாதே. போக்குவரத்து அதிகம் இருக்கும், மெதுவா போகணும் தெரிஞ்சுக்கும். போக்குவரத்து அதிகம் இருக்கும், மெதுவா போகணும் தெரிஞ்சுக்கும். பொண்ணை பார்த்தா போக்குவரத்து நின்னு போயிடும் புரிஞ்சுக்கோ. இந்த பொண்ணை பார்த்தா போக்குவரத்து நின்னு போயிடும் புரிஞ்சுக்கோ. அக்கம் பக்கம் பார்க்காதே, அழை கண்டு மிரளாதே. பைய பைய ஒதுங்காதே, பள்ளம் பார்த்து போகாதே. அக்கம் பக்கம் பார்க்காதே, அழை கண்டு மிரளாதே. புதமழகு அதுக்குள்ள பழக்கம் ஆயிடுச்சு. ஆஹா பேஷ் பேஷார் புதமழகு அதுக்குள்ள பழக்கம் ஆயிடுச்சு. அக்கம் பக்கம் பார்க்காதே, அழை கண்டு மிரளாதே. பைய பைய ஒதுங்காதே, பள்ளம் பார்த்து போகாதே. அக்கம் பக்கம் பார்க்காதே, அழை கண்டு மிரளாதே. ஊர்ல இருந்து பிரேமா வந்திருக்கு. பிரேமாவா? எந்த பிரேமா? சரிதா போங்க, நம்ம ஜானகியோட தங்கச்சிங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்குல்ல. ஓ, அந்த பிரேமாவா? எங்க? அதோ. குட் ஈவினிங் மாமா. குட் ஈவினிங். எங்கம்மா திடீர் விஷயம் வித்வுட் இன்ஃபர்மேஷன்? காலேஜ் பெண்கள்லாம் சேர்ந்து வைகை டேமுக்கு போயிட்டு வந்து இங்க லாலைங்க. ஒரே வீட்டுல அக்காளும் தங்கச்சியும் மருமக பெண்களா இருந்துட்டா குடும்பத்துல எந்த குழப்பமும் இல்லாம நாம நிம்மதியா இருக்கலாம். பைத்தியம்.
இந்த 20 வருஷ சர்வீஸ்ல நான் எத்தனை கேஸ பாத்துருப்பேன். ஏன் அக்காளும் என் தங்கச்சியும் கட்டிக்கிட்ட அண்ணனும் தம்பியும் அன்னைக்கு வழக்காளிட்டு வந்தானுங்களே, நீ பாக்கல மறந்துட்டியா? இத பாசம் சுத்தி தாய் பாசம்ன்றது தனி, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியா சொல்லணும்னா புருஷன் பொண்டாட்டி பாசமும் ஒற்றுமையும் தான் கடைசி வரைக்கும் நிக்கும் நிலைக்கும். நீ சொல்ற இந்த அக்கா தங்கச்சி ஒற்றுமையில எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா கோபால பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? என்னது? ஜயாவை கண்டாலே அவனுக்கு ஆகல, அதனாலதான் பிரேமாவை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு தெரியாது சரஸ்வதி, தேன் ரோஜா போலயும் இருக்கு, வேப்பம் போலயும் இருக்கு. அது போலவே அன்புங்கிறது புன்னகையிலும் இருக்கு, பொங்கி வர கோபத்திலையும் இருக்கு. அப்படிப்பட்ட அன்பு கோபால் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதோ கோபால் தானே, கோபால் என்னப்பா என்ன பத்தி ஏதோ பேசி நடக்கிறா போல இருக்கு. உன்னை பத்தி ஒண்ணும் இல்லப்பா, கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதை பாரு கோபால், நான் சொல்ற பொண்ணு நீ கட்டிக்கிட்டா உன் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. நீ ஜெயாதான் கட்டிக்கணும். ஆமா நான் சொல்லிட்டேன். என்ன சிரிக்கிற? வாட்ஸ் மேட்டர்? கம் ஆன் ஸ்பீக் அவுட். உங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு, கோபால் நீ வா போலாம். கோபால் மறுபடியும் சொல்றேன், உங்க அம்மா சொல்ல பொண்ண கட்டிக்காத, ஞாபகம் இருக்க விஷயம் இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். பிரேமாவா? எப்ப வந்த? பிரேமா உங்க அக்கா கூப்பிட்டு போலிருக்க. போமா ஜெயா, நீயும் கொஞ்சம் வெளியில போ. ஆமா நீயும் போ. புத்துத்தனம் பாருங்கம்மா பழிச்சு. கோபால ஜெயாவை உனக்கு பிடிக்கலன்னு நான் எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் பிரேமாவை உனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னமா திடீர்னு? இத பாருப்பா, அக்காளும் தங்கச்சி இந்த குடும்பத்தை ஆளணும், அத பார்த்து சந்தோஷப்படணும்னு உன்னை பெத்தவ விரும்ப, அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உன் கடமை. Thank you.
இன்னைக்கு என்ன உடம்புக்கு? பசி பசி அம்மா. ஓஹோ, கதிரை தாங்க முடியாம பயிர் தலை சாஞ்சி இருக்கிற இந்த இடத்துல நீ பசியால சாஞ்சிட்டியே, எழுந்துறியா? முடியலையா? சரி, பாவத்துக்கு பாவம் இல்ல, எழுந்துரு. அம்மையா, இது என்ன உடம்பா இரும்பா, எழுந்துறியா? இந்த உடம்பு பசிய தாங்காதுதா, இந்த கைய கழுவி. திரும்பியா என்னையா புதுகிறியா? சரியா, சீக்கிரம் போடு. சிறுகுடல பெரும்படம் செஞ்சது என்னைய லாரி மாதிரி வேக கொஞ்சம் இருயா, ஊர்கா போனே. கொஞ்சம் பத்த குழம்பு கொண்டாந்துருந்தா எவ்வளவு ருச்சியா இருந்திருக்கும். என்ன ஒரு வழியா பசி தீர்ந்தது. கொஞ்சம் வெப்பில பாக்குறா. ஓஹோ, நல்லா இருக்கையா? சரி, போனா போ. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுத்தா வெத்தலை பாக்கு வேற கேக்குறியே. போகட்டும், இந்தா. ஏயா, உன்னை பார்த்த வசதியா இருந்த ஆள் மாதிரி தெரியுது, உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தது? அந்த வயசுல ஏன் பொண்ணு கேக்குற? ஓஹோ, ஒரு வக்கீல நம்பி சொத்தெல்லாம் வச்சு கேஸ் நடத்தின அந்த பாவிப்பா என்ன பண்ணான் தெரியுமா? ரொக்கமா பீசு பீசுன்னு வாங்கி சொத்தெல்லாம் பீஸ் பீஸா பண்ணிவிட்டான். இப்ப ஒரு வக்கீலையும் பார்த்தாலும் எனக்கு ஆகாது. உன் கேஸ் சோத்து போச்சு என்கிறதுக்காக உலகத்துல இருக்கிற வக்கீல் எல்லாம் ஆகாது இல்லையா? நீ நல்ல வக்கீலா பார்த்து வச்சிருக்கணும். என்கிட்ட சொல்லியிருந்தா ஒன்னா கிளாஸ் வக்கீல சிபாரசு பண்ணிருக்கேன். அது யார் பொண்ணு கொண்டாங்க வக்கீல் சொல்லிட்டுமா? அவர்தா கோபால். ஐயோ, ஐயா, அந்த உதவாக்கரை நம்பிதான் ஓட்டாண்டியா நிக்கிறேன். நான் ஒரு முட்டா போய் போயும் போய் அந்த மடையை நான் நம்பினேன். தாகம் தீர்ந்ததடி அண்ணமே, இப்ப மோகம் பிறக்குது சொன்னமே. என்ன அந்த பாவிய காணாமே? எல்லாருக்கும் நீசிய அந்த போக்கிரி மீசி இங்க எப்படி வந்தது? ஆமா, அதுதான் தெரியல. இது எங்க இருந்து வந்தது? ஓஹோ, எங்கிருந்து வந்தது? என்ன சிரிக்கிறீங்க? வெற்றி,
நான் நினைச்சது வெற்றி அடைஞ்சிட்டேன். எனக்கும் தான் வெற்றி. உங்களை கண்டுபிடிச்சிட்டே ஐயா, தாகம் தீர்ந்ததும் மோகம் பிறந்து விட்டதா? வள்ளி திருமணமா? ஏன் விருத்தரே, நீங்கள் துருத்தி வந்த அந்த மான் எங்கே? அது குருடாகி விட்டது பெண்ணே. ஏன்? தன் கண்களை உனக்கு தந்ததால். உங்கள் மயில் எங்கே? மறைந்திருக்கிறது. ஏன் அப்படி? தன் சாயலை உனக்கு தந்ததா? பிறகு மானல்லவோ கண்கள் தந்தது, மயில் அல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது, மானல்லவோ கண்கள் தந்தது, மயில் அல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது, தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது. பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது, தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பொன்னல்லவோ. அழகு மயக்கம் தந்தது, இசை அழகு மொழியில் வந்தது, இடையழகு மயக்கம் தந்தது, இசை அழகு மொழியில் வந்தது, நடை அழகு நடை அழகு நடனம் ஆனது, நான் அழகும் என்னை வென்றது, தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது. வடிவழகை தேடி வந்தேன், வாழ வைத்த தெய்வம் என்று வணங்கி நின்றேன், வாழ வைத்த தெய்வம் என்று வணங்கி நின்றேன், இனி வரவும் செலவும் உன்னதென்று என்னை தந்தேன். மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது, தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. பசி வைத்த கிள்ளது, என்ன இந்த பொண்ணு சோத்தை கொண்டார காணும், என்ன ஆச்சு போய் பாப்போமா? கௌரி, அம்மா கௌரி, ஏப்பா நீ எங்கிருந்து வர, நான் உன்னை கவனிக்கவே இல்லையே. சரியா போச்சு, நான் பசி மயக்கத்துல கண்ணு இருட்டி போய் நான் வர்றேன், நீ என்ன கவனிக்கலன்ற? நீ என்ன மயக்கத்துல வந்த? நான் அவரை நினைச்சிட்டு வந்துட்டு இருந்தேன், நான் உன்னை மறந்துட்டேன். எவர இந்த பட்டாளத்து மச்சானியா? ஐயா இல்ல இல்ல இல்ல,
உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னால வந்துச்சுன்னா ஒரு கண்ட சின்ன கண்டமா போயிடுமா, கல்யாணம் ஆகி அந்த கண்ட வந்துச்சுன்னா உயிர்க்கே ஆபத்து தோன்றிடுமா, அதனாலதான் நான் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு போறேன். ஆனா ஒண்ணு செய்வோமா, நான் பத்து பேரோட வாய்க்காக்கரையில வந்து நிக்கிறேன், முழங்கால் தண்ணி தான் போகுது, நீ வந்து துபக்குன்னு அதுல வீடு, நான் லபக்குன்னு தூக்கிடுறேன், அந்த கண்டா சீரிச்சா போயிடும். என்ன யோசனை, சாப்பாடு மறந்துட்டு என்ன குழம்பு இது? புளி குழம்பு. ஒரு மரத்து புளி பீவு நேரத்துக்கு கரைஞ்சிட்டியா? அதான் ஒரே புளிப்பா இருக்கு. தயிர் சாதம், தயிர் சாதம், தயிர் சாதம். என்ன தயிர் சாதம், தயிர் சாதம்? பிளாட் பார்க்கல வைக்கிற மாதிரி வச்சுறேன். அல்வா காரைவரம், அதுக்கு அடுத்தது என் விரோதி அவ வாங்கிட்டான். இப்ப தென்னை மரம் எல்லாம் வைக்கிறேன், இதுதான் நம்ம நிலம். சரி குடிங்க. கரைச்ச மாதிரி இருக்கு, தயிர்ல கரைக்கலையா? தயிரான்ற தயிரா தெரியாது, காலத்துல உர ஊத்தி காலம்பர கட்டி ஆகுமே. தெரியும் தெரியும். பாலு பூனைய குடிச்சிருச்சு. பாலு பூனைய குடிச்சிருச்சா? அழகை தந்தது மானல்லவோ, கண்கள் தந்தது மயில் அல்லவோ, சாயல் தந்தது தேனல்லவோ, இதழை தந்தது இலை அல்லவோ, அழகை தந்தது. ஏன் தன் நிறுத்திட்டீங்க, பாடுங்கத்தா. பாட மாட்டீங்களா? அம்மா, அம்மா அண்ணி இல்லைங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க. நீ ஏன் போல? ஏன்டா, எனக்கு வரமும் பாடும் கொடுத்த வேண்டிய தெய்வம் அங்கேயே இருக்கு, இங்கேயே இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம், அந்த தெய்வம் பேசாமலே இருக்கும், ஆனா கேட்ட வரம் கொடுக்கும். இந்த தெய்வம் பேசும், வரம் மட்டும் கொடுக்காது. பேசுற அத்தா, என் கல்யாண விஷயமா நீங்க மாமா கிட்ட பட்டும் படாமலையும் பேசுறது கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப அதை பத்தி உங்க முடிவை நான் தெரிஞ்சுக்கணும். ஓஹோ, அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. உன்னை கல்யாணம் செய்திருக்க எனக்கு இஷ்டம் இல்லை. அத்தா! ஜெயா, இஷ்டம் இல்லாத என்ன கல்யாணம் செய்திருக்கு, நீ சுகமா வாழ முடியும்னு நினைக்கிறியா? நிச்சயமா அத்தா, முதல்ல உங்க கையால கட்ட போற தாலி என் கழுத்து பார்த்தேன். அப்ப அந்த தாலிக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரே வார்த்தை குழந்த பிராயத்திலே உன்னை என் தங்கச்சியா தான் நினைச்சிருக்கேன்னு தவிர தாரமா நினைக்கல. ஜெயா, நான் தாரமா நினைக்கவே இல்லை. ஐயோ சொல்லாதீங்க, நான் உங்களை தான் நம்பிக்கை. என்ன கைவிட்டாதீங்க, என்ன கைவிட்டாதீங்க. நீ என் சகோதரி தான், நீ என் சகோதரி தான். ஜெய், ஐயோ அண்ணாலும் கூப்பிட்டாரு, அண்ணாலும் கூப்பிடு. மறுபடியும் சொல்றேன், நீ என் சகோதரி தான், நீ என் சகோதரி தான், நீ என் சகோதரி தான். ஜெய, நீ என் சகோதரி தான், ஜெய, நீ என் சகோதரி தான். Yeah.
நான் அட்வொகேட் கோபால் பேசுறேன். மிஸ் டாக்டர் ரஜினா, சீக்கிரம் கொடுத்துவாங்க. ஆமாம், ஆக்சிடென்ட் தான். சீக்கிரம் வாங்க சார். எஸ் இனிமே நடக்க முடியாது. அதோட இதயத்துல பலமான அடிபட்டிருக்கு. நாளை மத்தியானத்துக்குள்ளதான் உறுதியா சொல்ல முடியும். நான் கொடுத்த மருந்த டைம் பிரகாரம் கொடுங்க, அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். Thank you.
பாவம் அண்ணன் சாப்பிடாம இருக்காங்க. போங்கம்மா போங்கம்மா, ஜெயாவை நான் பார்த்துக்க. உன்னை கல்யாணம் செய்து நான் தான் உன்னை கல்யாணம் செய்து போறேன் ஜெயா. நான் நிச்சயம் காப்பாற்றுவேன், நிச்சயமா காப்பாற்றுவேன். அமைதியா இரு ஜெயா.
இப்ப தயங்குறாளையா, ஒரு துணை பார்த்து மாப்பிள்ளைன மயங்குறாளையா, ஒரு துணை பார்த்து மாப்பிள்ளைன மயங்குறாளையா. வாங்க வாங்க கோபாலையா, வழக்கு என்ன கேளுங்கய்யா. சொல்லுங்களையா கண்ணம் சிவக்க, நானும் பீஸ் கொடுப்பேன் சொல்லுங்களையா. வாங்க வாங்க கோபாலையா, வழக்கு என்ன கேளுங்கய்யா. எங்கி எங்கி நின்னாளையா, அது என்னன்னு பாருங்கய்யா. வாங்க வாங்க கோபாலையா, வழக்கு என்ன கேளுங்கய்யா. எங்கி எங்கி நின்னாளையா, அது என்னன்னு பாருங்க. நான் ஒரு பக்தி, தீராத எத்தனையோ வழக்களை தீர்த்து வச்சிருக்கேன். ஆனா என் சொந்த வழக்க தீர்த்து வைக்கிறதுக்கா உங்ககிட்ட ஆலோசனை கேட்க இல்ல, முடிவு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன். கௌரி, என்னை எதுக்காக விரும்பினேன் இது கூட தெரியாதா? நீங்க என்ன விரும்பினீங்க, நான் உங்களை விரும்பினேன். நீங்க என்ன வெறுத்திருந்தோ நான் உங்களை வெறுத்திருப்பேன். அப்படின்னா இப்போ உன் வெறுப்புக்கு ஆளாகும்படியான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா? ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. நிஜமா நடந்தாலும் நடந்துடும். நிஜமா நடந்துருச்சு கௌரி. கௌரி, எனக்கு ஒரு முறப்பண்ணு இருக்கிறா, அவ பேர் ஜெயா. எங்க வீட்டுலதான் இருக்கிறா, என் சொந்த அத்தை பொண்ணு. என்ன அத்தை பொண்ணு? இப்ப அவளுக்கு என்ன கல்யாணம் நடக்க போகுது? நடக்கட்டுமே, யார் வேண்டானது? நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் தானே வருத்தப்படணும், நான் தானே அவளை கல்யாணம் செய்துக்க போறேன். ஜெயாவை நான் கல்யாணம் செய்திருக்கேன், போக அனுமதி எனக்கு கிடைக்குமா? அனுமதியா? எனக்கு துரோகம் செய்துட்டு இன்னொருத்திய கல்யாணம் செய்துக்க போறீங்களே, இந்த அநியாயத்துக்கு என்கிட்ட அனுமதி கேட்க வந்திருக்கீங்களா? இல்ல, உனக்கு துரோகம் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தா வீட்லயே இருந்திருப்பேன். நான் இங்க வந்தது நீதிக்காக கௌரி, நீதிக்காக. காதலிச்சு அவளை கிளம்பிட்டு அத்தை பொண்ணுங்க பாசத்துக்காக அவளை கல்யாணம் செய்துக்க போற நீங்களா நீதியை பத்தி பேசுறீங்க? நீ நினைக்கிறது தவறு கௌரி. என் அத்தை மகள் ஜெயா ஒவ்வொரு நிமிஷமும் உயிரோடு போராடிக்கிட்டு படுக்கையில் இருக்கா. நான் அவளை கல்யாணம் செய்துக்க மறுத்தா அந்த படுக்கை அவளுக்கு மரணப்படுக்கை ஆயிடும். அவளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அந்த கடமையோடு சம்பந்தப்பட்ட நீதிக்காகத்தான் நான் இங்க வந்தேனே தவிர பாசத்துக்காக இல்லை. எனக்கு முதல்ல நீதி, அப்புறம்தான் பாசம். நீதிக்கு பின் பாசம், அதுதான் என் கொள்கை. நீதிக்கு பின் பாசம், அதுதான் என் லட்சியம். நிறுத்துங்க. நீங்க ஒரு சாமர்த்தியமான வக்கீலங்கிறத கேவலம் என்கிட்ட தான காட்டணும். உங்க வார்த்தை ஜாலத்தினால நீங்க செய்யற துரோகத்தை மறைக்க பாக்குறீங்களா? இல்லவே இல்லை. நான் கடைசியா சொல்றேன், ஒரு பெண்ணுடைய காதலை கைவிடுறத விட இன்னொரு பெண்ணை சாகடிக்கிறதா பெரிய துரோகம். அந்த துரோகத்தை நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன். உன் காதலிச்ச குத்தத்துக்கா கௌரி, என்ன மன்னிச்சிரு, தயவு செய்து என்ன மன்னிச்சிரு. உங்க அத்தை பொண்ணை காப்பாத்துறதுக்காக என்னை கைவிட்டுட்டு போறீங்களா? நான் மட்டும் உயிரோடு இருப்பேன் நினைக்கிறீங்களா? போங்க போங்க, மனக்கோலத்தோடு வந்து என் பிணக்கோலத்தை பாருங்க, என் பிணக்கோலத்தை பாருங்க. கௌரி கௌரி.
பொட்டுமில்லாமல் போனாளே
கல்யாணத்துக்கு முன்னால உனக்கு ஒரு கண்டா இருக்குன்னு ஜோசியர் ஐயர் சாமி சொன்னாரு. அது சரியா போயிடுச்சு. இனி தாமதிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. உனக்கு என்னது மாமனுக்கு என்ன கட்டி வைக்க போறியா? நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? என்னம்மா இப்படி சொல்றேன்? வாக்க நம்ம காப்பாத்த வேணாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பா சொல்றேன், நான் மாமனை கட்டிக்க மாட்டேன். ஏமா உன் மனசுல வேற யாரையாவது நினைச்சிருக்கியா? அதையாவது சொல்லு. அப்பா கடைசியா சொல்றேன், இனிமே அந்த பேட்டை எடுக்காதீங்க. நம்ம பொண்ணு விஷயம் பெரிய மூங்கி போதற மாதிரி சிக்கலால இருக்கு. என்னன்னே தெரியல. அந்த பய வேற விஷக்கடிக்கு மந்திரம் போடுற மாதிரி கட்டி வை கட்டி வைமா. நான் என்ன செய்யறதுன்னே தெரியலையே. ஐயனாரப்பா, என் பொண்ணு மனசுல இருக்கிற பையனாரப்பா, பொண்ணும் புரியலையே எனக்கு. கல்யாணமே வேணான்னே சொல்ற, நான் என்ன செய்வேன்? மதுரை வீரா, நீதான் இதை குதிரை வைக்கணும். எங்க வழி தற்சமயம் காயாதான் இருக்கு. ஊதிதான் பழுக்க வைக்கணும். என்ன மச்சான் இது கதையா இருக்கு? கதையில கூட இப்படி இருக்காதுடா. பொண்ணுங்க கிட்ட கல்யாணம்னா பந்து மாதிரி குதிச்சுக்கிட்டு முந்த அணி வந்துருச்சுன்னு குதிக்கும். இது என்னடா உன் பேர சொன்ன மலை மாதிரி அப்படியே நின்று போச்சு. போ மச்சான், உனக்கு பக்குவமா பேச தெரியல, படிப்படியா போயிருக்கணும். இரு நானே கௌரிட்ட கேக்குறேன். அது கோபமா அடுப்பாங்கறக்கு போயிருக்கு. நீ போனா கொள்ளி கட்டி எடுத்து மூஞ்சில சுட்டுரு மச்சான். என்னடா அப்ப எங்க அக்காவுக்கு கொடுத்த வாக்கு? வாக்கு வாக்குதான், நிறைவேற்ற வேண்டாமா? நிறைவேற்ற வேணும். அதுக்கு ஒரு வழி. என்ன மச்சான்? உனக்கு தெரியாது, சும்மா நான் ஒரு நோயாளி கிட்ட இன்னொரு நோயாளி தன் துன்பத்தை சொல்றதுனால ரெண்டு பேர் மனசுக்கு நிம்மதி ஏற்படும். சும்மா சொல்லுங்க. வேற ஒண்ணு இல்லைங்க, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அது என் சம்சாரம் தம்பிக்கே கட்டி வச்சிடணும்னு சொல்லிட்டு செத்து போச்சு. அது வாக்க நான் காப்பாற்றணும். பொண்ணு மாட்டேன்னுது. நீங்க வந்து கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணான்னு இல்லை. நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப நன்றிங்க. ஆனா இது உங்க குடும்ப விஷயம், நான் வந்து தலையிடுறது அவ்வளோ நல்லா இருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்க உபதேசம் கேட்டா திருடம் கூட தியாகி ஆயிடுவான், முரடம் கூட சாந்தமாயிடும். உங்க இஷ்டப்படி ஆகட்டும். ரொம்ப நன்றிங்க. நீங்க என்னமோ துன்பீங்களே, அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயா இன்பம் இருக்கே, அது மனசுல தேங்கி நிக்கணும். ஆனா துன்பம் அப்படி இல்லை, பல கிளைகளா பிரிஞ்சு ஓடணும், அப்பதான் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். வாங்க போகும்போது பேசிட்டு போ. இதான் நம்ம வீடு. தம்பி முத்தையன்னு பேரு. என் பொண்ண கட்டிக்கிற முறை இவனுக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்ல. நான் சொல்லல, அவருதான் அவரு. குட் மார்னிங் சார். பட்டாரத்துல இருந்து கொஞ்சம் இருங்க. தேங்க்யூ சார். அம்மா அன்னைக்கு கோர்ட்ல என்ன காப்பாத்தினாரு ஒரு வக்கீல், அவர் வந்திருக்காரு. கொஞ்சம் மோர் கொண்டா.
அவரே இங்க வந்தார். இங்க வரதுக்கு அவருக்கு எப்படி மனசு வந்தது? மறுபடி என் முகத்தை பார்க்க அவருக்கு எப்படி தைரியம் வந்தது? ஓ, புரிஞ்சுக்கிட்டேன். நான் சத்துட்டேனா இல்ல உயிரோடு இருக்கேனான்னு பார்த்து தெரிஞ்சுக்கத்தான் வந்திருக்கேன். அவரை பொறுத்தவரையில நான் எப்பவோ சத்துட்டேனே. என்னை பத்தி அவருக்கு என்ன அக்கறை? நான் எதுக்காக அவருக்கு மோர் கொண்டு போய் கொடுக்கலாம்? வேண்டாம் வேண்டாம். மோர் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாமா, உன் கல்யாண விஷயமா பேச வந்திருக்காரு. ஏன் நேரம் பண்ற? என்ன என் கல்யாண விஷயமா பேச வந்திருக்கிறாரா? அப்பா என்னை அழைச்சு வேடிக்கை பார்க்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு அப்படி நாடகம் ஆடினாரா? இருக்க இருக்க அப்படித்தான் இருக்கும். நான் தான் அவரை தப்பா நினைச்சிட்டேன். அவர் என்னை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. குடும்பம் சாப்பிடுங்க. இதான் நம்ம பொண்ணு. நீங்க உங்க மாமாவை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. இதை சொல்லத்தான் இங்க வந்தீங்களா? ஆமா, அதுக்காகத்தான் வந்தேன். அப்பா சொல்ற மாதிரி மாமாவை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியதான் முறை. ஏன்னா உங்க அம்மா சாகும் போது. நிறுத்துங்க. நான் யாரை கட்டிக்கணும், யாரோட வாழ்க்கை நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் உன் நன்மைக்கு சொல்ற. அவர்கிட்ட போய் குச்சுக்கணும் போட்டுக்கிட்டே. அப்பா, என் நன்மைக்காக இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம குடும்ப விஷயம். இதுல தலையெடுத்து இவையா? இவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இவரை பாக்கலாம். நான் தான் தெரியாம வந்துட்டேன். உன்னைய நேரா கேக்குறேன், நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பின்ன என்ன சொல்றோம்? மாமா, நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். போயிடு, இங்க இருந்து போயிடு. அதிகமா போச்சு. வர வர உனக்கு ஒரு பெரிய மனுஷன் வக்கீல் பஞ்சாயத்துக்கு வந்திருக்காரு. அவர் அவமானப்படுத்தா இருந்துட்டு அவன் கட்டிட போறவன போயிட்டு போடுவா? எங்க போவான்? யாரை கட்டிக்குவான்? என்ன கட்டிக்குவான்? போகல. என்ன மட்டும் கௌரி எப்படி பேசிட்டு பஞ்சாயத்து வந்த வக்கீலும் போயிட்டாரு? வக்கீலு பஞ்சாயத்துக்கு தான் வந்தாரு. அவருக்கு அத பெரிய கவலைக்கு இடமா இருக்கு. என்ன கவலை? என்ன கவலை? என்ன ஏதோ ஒரு பெண்ணை காதலிச்சு இருப்பார் போல இருக்கு. ஆனா வீட்லயே ஒரு முறை பொண்ணு இருக்கு, அவரை கட்டிக்கிறதுக்கு. அதை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அது மாடியில இருந்து விழுந்து சாவ கிடந்துடும். இதுக்காக போய் காதலிச்ச பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த முறை பொண்ணு பணமா இருக்கும். அப்படியா? முறை பொண்ணையும் பறி கொடுத்துட்டு காதலிச்ச பொண்ணையும் கை விட்டுட்டு அத மோதலாரு பாவம். ஏன்னா கோர்ட் கேஸ்மா டேபிள் அடுத்து என்ன பேச்சு பேசுறாரு? நம்ம பொண்ணு கிட்ட பேசாம அவர் பாட்டி கொடுத்தாரு. Thank you.
அப்புறம்தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. என்னை கைவிட்டுட்டு இன்னொருத்தையும் கட்டிக்க போறதும் இல்லாம எனக்கு இஷ்டம் இல்லாத ஒருத்தனை கட்டிக்க சொல்ல வந்துட்டாரேன்னு அந்த ஆத்திரத்துல மனசுல இருந்த துன்பத்தை எல்லாம் கொட்டி உங்க மனச புண்ணாகும்படியா பேசிட்டேன். அந்த தவறுக்காக எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தா தான் நிம்மதி அடையும். எனக்கு இப்பவே தண்டனை கொடுங்க, தண்டனை கொடுங்க. யார் யாருக்கு தண்டனை கொடுக்க மறக்கக்கூடிய அளவுக்கு என் மனசை இரும்பா மாத்திக்கிட்ட கொடியவனாச்சனா என்ன நீ அளவா மன்னிக்கணும்? அப்படி சொல்லாங்க, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். எப்படியோ இந்த ஏழைக்கு மறுபடி உங்க இதயத்தில் இடம் கிடைச்சு அதுவே எனக்கு போதும். இல்ல, என் வரையில் நான் என் வாழ்வே இழந்து விட்டவன். உங்க அப்பா சொல்றபடி கேட்டு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைச்சு போ. என்ன சொல்றீங்க? நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒரு வாழ்க்கையா? நீங்க என்ன மறந்துடன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட உங்களை மறக்க முடியாம நான் தவித்த தவிப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? மறுபடி நீங்க எனக்கு கிடைக்கணுங்கிற விதி இருந்ததுனாலதான் தற்கொலை செஞ்சுக்க போன என்ன சாவு கூட ஏத்துக்கல. இப்ப நீங்க என்ன ஏத்துக்கல இத பாருங்க. உண்மையில சொல்றேன், இந்த இடத்துல என் உயிரை பாத்தீங்க. உன் அன்புக்கு இவ்வளவு வலிமை உண்டுன்னு நான் நினைக்கவே இல்லை கௌரி. வாஞ்சைக்கு முன்னாலே என் வைராக்கியம் தோத்துருச்சு. கௌரி, நீதான் என் மனைவி. நீ ஒருத்திதான் எனக்கு மனைவியாக முடியும். பேசவும் வேணுமா? ஆமா, பேசத்தான் வேணும். பேச கௌரி, பேச. நான் என்னத்தை பேசுறது? பேசுறதே தொழிலா வச்சிருக்கேன் வக்கீலா. நீங்க ஏதாவது பேசுங்க. அந்த சக்கரை பேச்ச கேட்டு நான் அப்படியே சொல்கிறேன். கொக்கி போட்டு இருக்கிறீ. எப்படியும் இலை உதிர்காலம் போய் வசந்த காலம் வந்துருச்சு. வாடி போயிருந்த என் அழகுமர தோட்டம் இப்ப பூத்து குலுங்குது. அது இங்க பூத்து குலுங்குது? இங்கதான். அப்பா, இப்ப என் மனசு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? படியா வளர்ந்த ஆசை பக்குவம் ஆச்சு. இன்று பஞ்சாயத்தில் வந்த கோபம் பாதியில் போச்சு. படிப்படியா வளர்ந்த ஆசை பக்குவம் ஆச்சு. இன்று பஞ்சாயத்தில் வந்த கோபம் பாதியில் போச்சு. சும்மா குடு குடுன்னு நடந்த காலு தயங்குது நின்னு. குடு குடுன்னு நடந்த காலு தயங்குது நின்னு. அத பார்க்க பார்க்க மயக்கம் வந்து சாயுது கண்ணு. பார்க்க பார்க்க மயக்கம் வந்து சாயுது கண்ணு. இருந்த வாசல் திறந்து வச்சு இரண்டும் ஒன்னாச்சு.
பத்து மாதம் போன பின்னால் பாடும் தாலாட்டு, பத்து மாதம் போன பின்னால் பாடும் தாலாட்டு. படு சத்தம் போட்டு குழந்தை பாடும் சங்கீத பாட்டு, படு சத்தம் போட்டு குழந்தை பாடும் சங்கீத பாட்டு. நெஞ்சில் இருந்த வாசல் திறந்து வச்சு இரண்டும் ஒண்ணாச்சு, இடி இடித்து மழை பொழிஞ்சு எல்லாம் நின்னாச்சு. நெஞ்சில் இருந்த வாசல் திறந்து வச்சு இரண்டும் ஒண்ணாச்சு. பத்திலையா ரொம்ப பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்கு உன் யோகியத. அங்க பஞ்சாயத்து, இங்க காதல் லீல. இன்னொருத்தனுக்கு மனைவியாக போற பொண்ணோட கூத்தடிக்கிறதா நீதி இல்லை? உங்க சட்ட புத்தகத்துல சொல்லியிருக்கா விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை வற்புறுத்தி கல்யாணம் செய்ய சொல்றது குற்றம்னு சட்ட புத்தகத்துல சொல்லி இருக்கு, தெரியும் இல்ல? ரோஷம் உள்ளவன் இப்படி செய்வான், தெரியும் இல்ல? முத்தையா, கௌரியோ உன்னை விரும்பல, அதனால உன் வாழ்க்கைக்கு வேற துணையை தேடிக்க. வீணா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறதுல அர்த்தமே இல்லை. போ முத்தையா, போ. சந்தேகப்பட்டு நான் பின்னாடியே போய் பார்த்தேன், நான் நினைச்சது சரியா போச்சு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போய் பாரு.
பாக்குறேன்டா, இப்ப போய் பாக்குறேன். அப்படி ஏதாவது இல்ல கைய கால வெட்டி கையில கொடுத்துருவேன். உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம், நானே வந்துட்டேன். கௌரி, முத்தையும் சொன்னது அத்தனை உண்மை. அப்பா, எனக்கு வக்கீல் முன்னையே தெரியும். கேட்டியா மச்சான், முறை மாப்பிளைக்கு முன்னாடி வக்கீலை தான் கட்டிப்பேன்னு சொல்றான். என்ன தைரியம்! பொண்ண தொட்ட மம்தி வெட்டு வெட்டுவேன். ஓஹோ, அப்பாவும் மகன் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? எங்க அக்காவுக்கு நீ கொடுத்த வாக்கு என்ன ஆகுது? கொடுத்த வாக்கு படிக்காண்டா, எப்பவும் நடந்தேன். என் பொண்ணு ஒத்துக்கலன்னா என்ன என்ன செய்ய சொல்றேன்? இருக்கிறது ஒரே பொண்ணு, அதை அழவிட்டு என்ன வேடிக்கை பார்க்க சொல்றேன்? நீ அப்போ முடியுதா என்ன? முடி அது இஷ்டப்படி, அது கல்யாணம் பண்ணிக்கிட்டு. உனக்கு டவுன்ல நல்ல பொண்ணை பார்த்து கட்டுற. நீ என்ன கட்டு? என் கல்யாணத்தை முடிச்சுக்க எனக்கு தெரியும். கல்யாணமே முடிச்சுதானே? முடிச்சுதா? பெரிய இடத்து சம்மந்த கிடைக்க போகுதுங்கிற சந்தோஷத்துல வீணாயின விரோதம் பண்ணிக்காத. இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். என்ன பயமுறுத்தான் பார்த்த சண்ட போற? ஆமா, பைத்தியக்கார புள்ளையா இருக்கிறீ. வக்கீல் விஷயமா ஒரு வார்த்தை என் காதல போட்டு வச்சிருக்க கூடாது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் என்னத்த சொல்றது சரஸ்வதி, உன் புள்ள வந்த உடனே கேளு. ஏன்னா வாழ போறவன் அவன், அவனை கேட்டுட்டு முடிச்சு. அவன் என்னத்த கேட்கறது? உங்க சம்மதம் தான் தேவை. இத பாரு சரஸ்வதி, ஜெயா இறந்ததுக்கு அப்புறம் கோபால் கல்யாண விஷயத்துல அவனை கேட்டுக்காம நான் எந்த முடிவுக்கும் வரதுக்கு தயாரா இல்ல. நான் சொன்ன தம்பி மறுக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லதுமா. அவன் சம்மதிச்சா அப்புறம் என்ன, இந்த மாசத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்கோ. யாரியா நீ? காட்டூர் சிவசாமின்னு சொல்லுவாங்க. சரி, ஏதாவது விஷயம் இருந்தா பென்ஷன் எழுதிட்டு ஸ்டேஷன் வந்து பாரு. உங்க பையன் நம்ம பொண்ணு. என்ன யாரு, என்ன தெரியாம உலகிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரலிங்க. என் பொண்ணுதான் உங்க மகம் பேரை சொல்லிக்கிட்டு கோவாளு கோவாளுன்னு உளறிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நிறுத்துங்க, என் பிள்ளை அப்படியெல்லாம் தவறான வழியில போகக்கூடியவன் இல்ல. நீங்க சொல்றத போய் நான் ஏமா போய் சொல்றேன். உன் மகனே கேட்டு பாருங்களேன். அவனே என்ன கேட்கறான்? ஏயா, என் பொண்ணு உன் பிள்ளைய விரும்புறா, அதனால அவனுக்குதான் கட்டி கொடுக்கணும்னு சொல்ல. என்னது இந்த ஆளுக்கு பேச்சு? நமக்கு கோபால் வரட்டும், கேட்டு பாப்போம். அப்படி இருந்தாலும் சொல்றது உண்மையா இருந்து கோபால் அந்த பொண்ணையே விரும்புறான்னா? அவன் விரும்புறா கூட நான் சமாளிக்க மாட்டேன். இந்த ஐயா, மரியாதையா நீங்க இந்த எண்ணத்தை விட்டுடுங்க. இல்ல, இதனால பெரிய ஆபத்துல வந்து விடும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காம நடக்க விட மாட்டேன். ஜானகி, நீயே அழறு. கோபாலுக்கும் பிரேமாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும், இது உறுதி. வாங்கயா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்த. உங்க மவனே வந்துட்டாரு, அவரை கேளுங்களேன். என்னப்பா பிரணமோ சொல்றாரு, இதுட்ட ஃபேக்ட். எஸ், உண்மைதான். சாரு, நீ போ, நாங்க பேசுறோம். உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும்.
ஒண்ணும் சாப்பிடலீங்களா? நல்லா இல்லையா? நான் அதை கேட்கல, இப்ப என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். அதாவது முதல்ல வந்திருக்கீங்க நம்ம வீட்டுக்கு, ஏதாவது சாப்பிட்டு தானே போகணும். என்ன சாப்பிடாம போனியா? சிரித்தாலும் போதுமே செவ்வானம் தோன்றுமே, பார்த்தாலும் போதுமே பழச்சாறு போருமே. சிரித்தாலும் போதுமே செவ்வானம் தோன்றுமே, சிரித்தாலும் போதுமே. நினைத்தாலும் போதுமே நிலை மாறி போகுமே, பாயும் நெஞ்சமே நினைத்தாலும் போதுமே நிலை மாறி போகுமே, அனைத்தாலும் போதுமே அலை பாயும் நெஞ்சமே. சிரித்தாலும் போதுமே காதலே, எழுதாத பாட்டிலே சொல்லாத சொல்லிலே சுவையாகும் காதலே. சிரித்தாலும் போதுமே செவ்வானம் தோன்றுமே, பார்த்தாலும் போதுமே பழச்சாறு. யார் நீங்க? நீ யாரை கல்யாணம் செய்து கணவன் கனவு கண்டுகிட்டு இருக்கியோ அவனுடைய தாயார். அடே வாங்கம்மா வாங்க உட்காருங்க. உட்கார்ந்து உன் கூட கதை பேசுறதுக்காக நான் இங்க வரல. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. யாரோட அனுமதியை கேட்டு என் பிள்ளைய சந்திச்ச பழகனே சரசனாடினேன். அவர் என்ன விரும்பினாரு? நான் அவரை விரும்பினேன். இதுல என்னம்மா தவறு? தவறுதான். என் பிள்ளைய மறந்து அம்மா. ஆமா, நீ அவனை மறந்துதான் ஆகும். என்னம்மா சொல்றீங்க? அவரையா மறக்க சொல்றீங்க? மறக்க வேண்டிய நிலைமை வந்து மறுபடியும் அவர் எனக்கு கிடைச்சு என் நேரமும் என் இதயத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த அன்பு தெய்வத்தையா மறக்க சொல்றீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் இடமே கிடையாது. கோபால கட்டி கணங்குற உன் எண்ணத்தை எங்க குடும்ப நன்மைக்காக நீ தியாகம் செய்யத்தான் வேணும். அம்மா என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, நான் அவரை கணவரா அடையணும், அதுதான் என் லட்சியம். சரி, என் பிள்ளைய கட்டி கணம்னா பல கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கணும். இப்பவே தயாரா இருக்க. அவரை கல்யாணம் செய்துக்கிறதுக்காக எந்த கஷ்டத்தையும் அனுபவிப்பு. அவரை கணவர் அடைய போற அந்த சந்தோஷத்துக்கு முன்னாலே இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு ஒரு தூசி. அம்மா தூசி தக்க விட மாட்டேன். கடைசி முறையா கேட்கிறேன், உன் பொண்ணு எனக்கு கட்டி வைக்க போறியா இல்லையா? பெரிய மனித எப்போ வந்த போகும் போது வேட்டியோட போன, வரும்போது குழாவோட வர, எவனோட சேர்ந்துட்டியா ஊர் உருப்பிட்ட மாதிரிதான். வீணா அழிச்சு போயிடாது. பேசாம பொண்ணு கௌரிய உன் மச்சானுக்கே கட்டி வைக்கணும். இல்ல அவன் என்ன இல்ல
எங்க அப்பாவை கொன்னு
என்னை அனாதி ஆக்கணும்னு உங்க அம்மா எத்தனை நாளா காத்திட்டிருந்தாங்க. கௌரி, நான் உங்களை விரும்புறது குற்றம் என்ன? அந்த குற்றத்துக்காக என்னைத்தான் தண்டிக்கணும். அதை விட்டுட்டு ஒண்ணும் தெரியாத எங்க அப்பாவை கொலை செஞ்சதுனால உங்க அம்மாவுக்கு என்ன லாபம் வந்துடுச்சு? யாரோ ஒண்ணு தூண்டி விட்டுருக்காங்க கௌரி. இதப்பா பிரிஞ்சு சேர்ந்திருக்கோம், மறுபடியும் நமக்குள்ள ஒரு பிளவு வேண்டாம். போதும், கொலைகார குடும்பத்துல பிறந்த உங்களோட எனக்கு என்ன பேச்சு? உங்க சகவாசமே எனக்கு வேண்டாம். கௌரி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராது, இதை நம்பு. எங்க அம்மா இந்த காரியத்தை செய்திருக்கவே முடியாது. அவங்களை பத்தி உனக்கு சரியா தெரியாது கௌரி. எனக்கு நல்லா தெரியும், இப்படிப்பட்ட கொலைபாதகம் செய்த உங்க அம்மா ஒரு பெண் இல்ல, ராட்சசி. மூடு வாய், அவசரக்காரி. எங்க அம்மா நிரபராதிங்கிறத நிரூபிச்சு ராட்சசின்னு சொன்ன உடனே எங்க அம்மா கால விழுந்து குண்டுபிடி செய்யல. என் பேர் கோபால் இல்ல. அதோட இந்த கேஸ் முடிகிற வரையிலும் உன் முகத்திலே விழிக்கிறது இல்லை. போ. மகா பயங்கரமானவர், நாளை குண்ணிய கொண்டாலும் கொண்டுடுவான். இன்னும் அவனை மறந்து வா, ஆஸ்பத்திரிக்கு போ. அம்மா, 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 உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு? ஏமா உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்படணும்? விதி யார விட்டுச்சு கோபா, யார விட்டுச்சு? இல்லம்மா, யாரோ செய்த தவறு உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுத்தி இருக்கு. அம்மா, அவ்வளவு பெரிய சிங்கார மாளிகையில் இருந்து ஆட்சி செய்த உங்களை இந்த சிறையில் அடைக்க அப்பாவுக்கு எப்படி அம்மா மனசு வந்தது, எப்படி மனசு வந்தது? தம்பி, நான் ஒரு பாவமும் அறிய, எப்படியோ இந்த பழி என் மேல விழுந்துடுச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலை சாதகமா இருந்ததுனால நான் என்ன சொன்னாலும் உங்க அப்பா நம்ப மாட்டேங்கிறாங்க. என் தெய்வமே என்ன நம்பலைங்கும் போது இனி இந்த உலகத்துல என்னை யார் நம்புவாங்க? யார் நம்புவாங்க? நான் நம்புறேன்மா, நான் நம்புறேன் கோபா. அம்மா, மனைவியை பத்தி கணவனுக்கு தெரியலனாலும் மாதாவை பத்தி மகனுக்கு தெரியும். கணவனுக்கு மனைவி ஒரு சேவகி, ஆனா மகனுக்கும் மாதாவுக்கு ஒரு பக்தி பீடம், பாச கோயில். அந்த கோயில குடிகொண்டிருக்கிற அன்பும் அமைதியும் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். அம்மா, திரண்டு கிடக்கிற பாசிகளை நீக்கி குளத்தை சுத்தப்படுத்துற மாதிரி தீயவர்களை விலக்கி சமூகத்தை தூய்மைப்படுத்தத்தானே என்னை வக்கீலுக்கு படிக்க வச்சீங்க. அப்படிப்பட்ட பொது சேவைக்காக சட்டத்தை படிச்ச எனக்கு அந்த சட்டத்தாலேயே என் தாயின் புனிதத்தன்மை நிலைநாட்ட சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்மா, ரொம்ப சந்தோஷப்படுறேன். தாயே, அப்பா மட்டும் இல்ல, அவர் மகனும் சட்டத்தை மதிக்கிறவன் தான். சட்டம் எப்பவும் நீதியை சார்ந்துதான் இருக்கும். அந்த நீதியின் மூலமாவே நீங்கள் நிரபராதிங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். என் ஆசீர்வதிங்க தாயே, என் ஆசீர்வதிங்க தாய். மகனே, சத்தியம் வெல்லட்டும், நீதி நிலைக்கட்டும், நீதி நிலைக்கட்டும். ஏன் இப்படி கண்ணீர் விடுறீங்க? ஜானகி,
கோர்ட்ல இருந்து வந்த ஆர்டர் என் மூளையை குழப்பிடுச்சு. அம்மாவுக்கு எதிராக வாதாடி இந்த கேஸ நான் எப்படி நடத்துவேன், எப்படி நடத்துவேன்? அந்த விஷயமா தான் நானும் பேச வந்தேன். இந்த பாருங்க, பெத்த தாய்க்கு எதிராக வாதாடி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த பிள்ளைங்கிற கெட்ட பெயர் உங்களுக்கு வேண்டாம். பேசாம பதவி ராஜினாமா செய்துட்டு உங்க அம்மாவை விடுதலை செய்ய பாருங்க. விடுதலை? ஆமா, நான் அதைத்தான் செய்யணும். நான் எப்படி செய்வேன்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு ஒண்ணுமே. சரி, போய் காசு கொண்டு நான் இப்படி செய்வேன். என்னம்மா செய்வேன்? செய்யல, செய்யல. முதன் முதலா போறப்போ கையில ஆரத்தி தட்டோட வந்து என் நெத்தியில விபூதிட்டு, ராமு, நீதிபதிக்கு முன்னால கோர்ட்ல கூண்டுல குற்றவாளியை நிறுத்தி நீ விசாரிக்கணும், அதை பார்த்து நான் ஆனந்தப்படணும்னு எந்த அம்மா சொன்னாங்களோ அந்த அம்மாவே அதே கோர்ட்ல அதே கூண்டுல நிறுத்தி நான் எப்படி நீ இப்படி பாசத்துக்கு பண்ணிட ஒரு பலகீனமானவன் தெரிஞ்சிருந்தா உன்னை வக்கீலுக்கே படிக்க வச்சிருக்க மாட்டேன். டேய், உன்னுடைய ஒரு தாய்க்காக உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான தாய்மார்களுக்கும் பொதுவா இருக்கிற நீதியின் பாதை இருந்து ஒதுங்க பாக்குறியா? தாயா இருந்தா என்ன, மகனா இருந்தா என்னடா? தவறு தவறுதான். கடவுளே தவறு செய்தாலும் ஏன்னு கேட்கறதுக்கு மனித தர்மத்துக்கு உரிமை உண்டு. அப்பா, ராமு, உங்க அம்மா சிவசாமியை கொலை செஞ்சது கண்ணால பார்த்தவன் நான். அவளை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சது நான். இந்த நிலைமையில நீ ராஜினாமா பண்ண எல்லாரும் என்னதானே தவறா நினைப்பாங்க? அப்பும் பிள்ளை எல்லாருமே பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அதுக்காக சட்டத்தையே மீறுவாங்க, ஏன் சட்டத்தையே சாதகமாக்குவாங்க அப்படின்னு பேசுவாங்களே. நல்லா யோசனை பண்ணி பாருப்பா. அப்பா, நீங்க என்னென்னமோ சொல்றீங்கப்பா, ஆனா என் மனசுங்கிற வண்டு பாசங்கிற அந்த மனதை சுத்தி சுத்தி வட்ட முடியுமா? நான் என்னப்பா பண்ணுவேன்? நீதிங்கிற அச்சாணியில்தான் இந்த உலகமே சொத்து. நீதியின் போற்றுதான் மனித சமுதாயமே அமைக்கப்பட்டிருக்கு. நீதியின் வெளிச்சத்தில் தான் உயிர்கள் தைரியமாக உலாக முடியும். சொந்த பந்தம் எல்லாம் நீதிக்கு முன்னால் தூசிமா. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நீதான பார்க்க, அதுக்கப்புறம் தான் பாசம். நீதிக்கு பின் பாசம், நீதிக்கு பின் பாசம், நீதிக்கு பின் பாசம் ராமு. அது வெளிநாட்டு பாசோட அப்பாற்பட்ட ஒரு நீதி இயந்திரமான இயங்குதை, நீதிக்கு பின் பாசம் நிலைநாட்டி காற்று. கடிதத்தை குடுங்கப்பா, குடுங்கப்பா கடிதத்தை. தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. ஜானகி,
முடியுது மேலோன். இந்த கேஸ் முடியிற வரைக்கும் நீ மாடி பக்கமே வரக்கூடாது. போகிற ராஜினாமா செய்ய போறதில்ல, கோர்ட்ல கேஸ் அட்டன் பண்ண போற. ரொம்ப சந்தோஷம். வேற ஒண்ணு தம்பி, அம்மாவை கூண்டுல நிறுத்தி வச்சுக்கிட்டு அண்ணனும் தம்பியும் மோதிக்க முடியாத ஒரு நிலம் உண்டாயிடுச்சு பாரு. அத நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுலயும் உனக்கு இது மாதிரி கிரிமினல் கேஸ்ல அதிக அனுபவம் இல்லையடா. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். என் தாய் மேல் சுமத்தப்பட்ட பயங்கரமான இந்த பழியை போக்க எந்த கிரிமினல் சிங்கத்தோடைய மோதலும் தயாரா இருக்கேன். கோபாலுக்கும் இருந்த காதல் விஷயத்தை சொன்ன போது கல்யாணத்திற்கு நான் சம்மதித்தேன். ஆனால் சரஸ்வதி அம்மாள் சம்மதிக்கவில்லை. ஏன்? தன் அண்ணனுடைய இரண்டாவது மகளையும் எங்கள் குடும்பத்திற்கு கொண்டு வர அந்த அம்மா விரும்பினார்கள். யுவர் ஆனர், பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். யெஸ் சார். நீங்கள் தான் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர்? ஆமாம். எத்தனை வருஷம் சர்வீஸ்? 20 வருஷம். இந்த 20 வருட அனுபவத்தில் பெண் ஆணை கொலை செய்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, அல்லது இப்படிப்பட்ட வழக்கையாவது தாக்கல் செய்திருக்கிறீர்களா? கேள்விக்கு பதில். சாட்சியை, அதுவும் பொறுப்புள்ள ஒரு போலீஸ் அதிகாரி, அவமதிக்கும் கேள்வி. யுவர் ஆனர், வழக்கு சம்பந்தப்பட்ட சில உண்மைகளை மனோதத்துவ ரீதியாக நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏ பதில் பார்த்திருக்கிறீர்களா? கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் என் சர்வீஸில் நான் நேரில் பார்த்தது இதுதான் முதல் தடவை. ஆமாம். கொலையை பற்றி முன்னதாகவே உங்களுக்கு ஏதேனும் தகவல் கிடைத்ததா? இல்லை. பிறகு எப்படி அந்த இடத்துக்கு சென்றீர்கள்? கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாகவும் உடனே சென்றால் பிடித்து விடலாம் என்றும் தகவல் கிடைத்து நான் கான்ஸ்டபிளுடன் அங்கு சென்றேன். யாரையாவது கைது செய்தீர்களா? இல்லை. கொலையை கண்டதும் அந்த முயற்சியை விட்டுவிட்டேன். சரி, நீங்கள் பார்த்தது சரஸ்வதி அம்மாள் சிவசாமியை கத்தியால் குத்தியதையா, அல்லது அவர் உடம்பிலிருந்து கத்தியை எடுத்ததையா? எடுத்ததை. நீங்கள் போகலாம். தயவு செய்து இதை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த அம்மாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? எங்க வீட்டு வந்திருக்காங்க. எப்போது? கொலை நடந்த அன்னைக்கு. ஏன் வந்தார்? ப்ளீஸ் பர்சி. அவங்க பிள்ளைக்கு எனக்கு நடக்க வர இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக. அப்போது என்ன சொன்னார்கள்? என் பிள்ளைய மறந்துடு அப்படின்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். அப்படின்னா நீ பல கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. அவங்க அன்னைக்கு அப்படி சொன்னதுக்கு இன்னைக்கு நான் அப்பா இல்லாம கஷ்டப்படுறதுக்கு சரியா போயிடுச்சு. யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். அன்று அவர்கள் அப்படி சொன்னதற்கும் இன்று அப்பா இல்லாமல் கஷ்டப்படுவதற்கும் சரியா போய்விட்டது என்று சொன்னீர்களே, அதன் அர்த்தம் என்ன? வேற என்ன சொன்னபடியே அந்த அம்மா எங்க அப்பாவை கொலை செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம்.
ஆமாம், சரஸ்வதி அம்மாளின் விருப்பத்திற்கு மாறாக நீங்கள் அவர் மகனே கல்யாணம் செய்து கொண்டதாக வைத்துக் கொள்வோம். அதன் பிறகு அந்த அம்மாள் உங்கள் இருவரையும் வீட்டை விட்டு வெளியே போகும்படி சொல்லிவிட்டால் கஷ்டமா தான் இருக்கும். என் வார்த்தையை மீறி என் மகனை கல்யாணம் செய்து கொண்டாயே, அதனால் நீ அவனை பார்க்க கூடாது, அவனோடு பேசக்கூடாது என்று அந்த அம்மாள் உங்களை தடுத்தான். ஐயோ ஐயோ, அந்த துன்பத்தை என்னால தாங்க முடியாது. தற்கொலை செஞ்சுக்கிட்டாலும் செஞ்சுக்கிடுவேன். உங்களை பார்க்க அவரை பார்க்காம அவரோடு பேசாம எப்படிங்க இருக்கிறது? அதை போன்ற பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். எந்த அர்த்தத்தில் அப்படி அவர் சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஆமா, அப்படிதான் சொல்லியிருக்கணும். குட், நீங்க போகலாம். யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். தட்ஸ் ஆல். மிஸ்டர் கோபால், நீங்கள் விசாரிக்க வேண்டிய சாட்சி யாராவது இருக்கிறார்களா? எஸ் யுவர் ஆனர், டாக்டர் கிருஷ்ணவேணி அம்மாள். நீங்கள் தானே டாக்டர் கிருஷ்ணவேணி அம்மாள்? ஆமா. இந்த அம்மாளை உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எப்படி தெரியும்? அவங்களும் ஒரு லேடி டாக்டர். அந்த முறையில எங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம். அவங்க பாக்குற கேஸ்ல ஆபரேஷன் கேஸா இருந்தா எனக்கு போன் பண்ணுவாங்க, நான் போய் ஆபரேஷன் செய்துட்டு வருவேன். அப்படி என்றால் அவர்களுக்கு ஆபரேஷன் செய்ய தெரியாதா? தெரியும். ஆனா அந்த அம்மாளுக்கு வயசாயிட்டதுனால கொஞ்சம் கை நடுங்கும், அதனால நான் தான் செய்வேன். நீ போகலாம். டிஃபென்ஸ் தரப்பில் இன்னும் ஏதேனும் சாட்சிகள் இருக்கிறதா? இல்லை யுவர் ஆனர். அப்படியானால் விவாதத்தை ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், ரதம் ஓடுவதற்கு சாலையின் நடுவில் தடையாக கிடக்கும் கல்லை விட்டுவிட்டு அந்த கல் எந்த மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதோ அந்த மலையையே பிளப்பது போல் இருக்கிறது கௌரியை விட்டுவிட்டு அவள் தந்தையை கொன்றதாக சொல்லும் கேலி கதை. சிவசாமி தன் மகளின் காதலுக்கு சம்மதித்திருக்கிறார். சரஸ்வதி அம்மாள் சம்மதிக்காத காரணத்தால் ஒரு கால் சிவசாமி வேண்டுமானால் இவர்களை கொலை செய்திருக்கலாமே தவிர இவர்கள் சிவசாமியை கொலை செய்வதற்கு நியாயமே இல்லை. இன்ஸ்பெக்டர் சாட்சியத்தின்படி அவர் பார்த்தது சரஸ்வதி அம்மாள் கத்தியை எடுத்ததைத்தான், குத்தியதை அல்ல. டாக்டர் கிருஷ்ணவேணி அம்மாளின் சாட்சியத்தின்படி ஆயுதத்தை பிடிக்கவே கை நடுங்குகின்ற சரஸ்வதி அம்மாள் சிவசாமியின் முதுகில் மூன்றங்குல ஆழத்திற்கு பலமாக குத்தினார் என்றார். இது எப்படி நம்புவது? இவற்றையெல்லாம் பார்க்கும்போது சரஸ்வதி அம்மாள் இந்த கொலை செய்திருக்கவே முடியாது. அவர்கள் நிரபராதி. ஆகவே அவர்களை விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். யுவரான இன்ஸ்பெக்டரின் சாட்சியத்தின்படி சரஸ்வதி அம்மாளின் விருப்பத்திற்கு தடையாக இருந்தவர் சிவசாமி, அதனால் தான் அவர் சிவசாமியை கொலை செய்திருக்கிறார். சிவசாமியை கொலை செய்யும் போது அந்த காட்சியை கண்ணால் கண்டவர் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர். கத்தியில் இருந்து எடுக்கப்பட்ட ரேகையும் சரஸ்வதி அம்மாளின் வலதுகை ரேகையும் ஒரே மாதிரியாக இருப்பதாக ரேகை நிபுணர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, டாக்டர் கிருஷ்ணவேணியின் சாட்சியத்தின்படி ஆயுதத்தை தொடுவதற்கே கை நடுங்குகின்ற சரஸ்வதி அம்மாள் மூன்று அங்கு ஆழம் பதிந்திருந்த கத்தியை எடுப்பதற்கு மட்டும் எங்கிருந்து பலம் பெற்றார்? சரஸ்வதி அம்மாள் சிவசாமியை ஒருமுறை குத்திவிட்டு மீண்டும் குத்துவதற்காக கத்தியை எடுத்திருக்கிறார். அதை இன்ஸ்பெக்டர் பார்த்திருக்கிறார். கத்தி கைரேகை கல்யாண சம்பந்தப்பட்ட ஊர்ஜிதப்படுத்துகிறது. ஆகவே கிபிகோ 302 செக்ஷன் படி இவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், ராசிகூஷன் தரப்பிலே எழுப்பப்பட்ட சில சந்தேகங்களுக்கு விளக்கம் கூறி தெளிவாக்க நான் விரும்புகிறேன். முதலாவதாக கத்தியிலே இருந்த ரேகையை பற்றி கூறப்பட்டது. சரஸ்வதி அம்மாள் கத்தி எடுத்திருக்கிறார், ஆகவே அவளின் கை ரேகை அதிலே படிந்ததில் ஆச்சரியமே இல்லை. அடுத்தபடியாக குத்தப்பட்ட கத்தியை எடுப்பதற்கு எப்படி பலம் வந்தது என்றும் கேட்கப்பட்டது. குத்துவதற்கு தேவையான பலம் எடுப்பதற்கு தேவையில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. சரஸ்வதி அம்மாள் ஒரு டாக்டர். டாக்டருக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் விரோதிகள் நண்பர்கள் என்ற வித்தியாசமே இருக்க முடியாது. மரணத்தோடு போராடி கொண்டிருந்த ஒரு மனிதருக்கு முதல் சிகிச்சை அளித்து எப்படியாவது அவர்களை பிழைக்க வைத்து விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவர்கள் கத்தி எடுத்திருக்கிறார். சந்தர்ப்ப சூழ்நிலை குணமுள்ள ஒரு தாயை குற்றவாளியாக்கி கூண்டிலே நிறுத்தி வைத்திருக்கு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர்கள் நிரபராதி. ஆகவே அவர்களை விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இந்த வழக்கை நான் ஒத்திவைக்கிறேன். கௌரி,
காரியத்தை கெடுத்துட்டு வந்து இங்க கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்திருக்க. நான் எந்த காரியத்தை கெடுத்துட்டேன்? அதுக்குள்ள மறந்து போச்சா? புருஷனை பார்க்க கூடாது, அவனோட பேசக்கூடாதுங்கிற அர்த்தத்துல சரசுட்டம்மா சொல்லிருக்காமல்ல அப்படின்னு கோர்ட்ல உன்ன கோபால் மடக்கிறப்போ நீ ஆமான் அவனுக்கு சாதகமா சாட்சி சொல்லிட்டியே, சொல்லலாமா? இப்ப கூட சொல்றேன், அந்த அம்மா தான் அப்பாவை கொலை செஞ்சிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? ஆஹா, புரியுது புரியுது. அவன் மேல இருக்கிற காதலுக்காக அந்த அம்மா கொலை செய்யலன்னு நீ ஏன் சாட்சி சொல்லுவ போல இருக்க? நியாயத்தை சொல்ல வேண்டிய நிலைமை வந்த சொல்லிதானே ஆகணும். கௌரி, உங்க அப்பா இருக்கும் போது உன் இஷ்டப்படி நடந்த பேசுற அதெல்லாம் இனிமே நடக்காது. நான் கீழ்ச்ச கோட்டை நீ தாண்ட முடியாது, தாண்டவும் கூடாது. மாமா, அதெல்லாம் நடக்காது. அப்பா சத்து போனதுனால நான் அனாதை ஆயிட்டேன் நினைச்சிட்டியா? நீ ஒண்ணு என்னை ஆட்டி வைக்க முடியாது. கௌரி, அண்ணே, முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க, நம்ம வடிவேல் இல்ல. இத வந்துறேன் கௌரி. அப்புறம் வண்டியோட வந்து எல்லா சாமான் எடுத்துட்டு போய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏழு எட்டு மணிக்கு வந்துடுங்க. சரி, நீ புறப்பட்டு பாரு. முனியாண்டி, நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியாம நீ மாத்திரம் அந்த சாமான்கள் எல்லாம் எடுத்து ஒழுங்கு அனுப்பிச்சிரு. அப்படியே பேசிக்கிட்டு இருந்த நான் மறைவு இருந்து கேட்டேன். நல்ல முறையா சொல்றேன்,
சிவசாமி கொலை செய்த குற்றத்துக்காக உடனே போலீஸ்ல சரணடைந்து இல்லைன்னா என்ன செய்வேன்? நீதியின் கண்ணில் இருந்து என் கையிலிருந்து நீங்க தப்ப முடியாது. இந்த இடத்துல இருந்து நீ தப்ப முடியாது. வெறும் வாத்திய அளவிலே உள்ள அனுமானங்கள் தானே தவிர சாட்சிகளின் வாயிலாக வந்த ஆதாரங்கள் இல்லை. சரஸ்வதி அம்மாளுக்கு எந்தவித சாட்சியமும் இல்லை. இவரான சிவசாமியை கொலை செய்தது முத்தையன், அதன் குழந்தையாயிருந்தவர் முனியாண்டி. அந்த கொலையை நேரில் பார்த்தவர் இவர்தான். சிஆர்பிசி 540 செக்ஷன் படி இவரை கோர்ட் வித்தியாசமாக விசாரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். குருடன் போல இருக்கு. ஆமா, குருடனே தான். வேடிக்கையாக இருக்கிறது. இவரார் ஒரு குருடனை ஐ விட்னஸாக கொண்டு வந்து நிறுத்தும் அதிசயத்தை இப்போதுதான் நான் முதன்முறையாக பார்க்கிறேன். நினைத்தாலே சிரிப்பு வருகிறது. கொலை நடந்ததை கண்ணால் பார்த்தவன் ஒரு குருடன், ஐ விட்னஸ் என்று அழைக்கப்படுகின்றவன் இரண்டு கண்களும் இல்லாத ஒரு குருடன். குருடன் யார்? குருடன்?
யோரான உண்மையிலே இந்த சாட்சி குருடனாக இருந்தால் நான் கண்ணாடி குண்டை கையில எடுத்ததை எரிந்ததை இவரால் எப்படி பார்க்க முடிந்தது? அவர் முகத்துக்கு நேராக வந்ததை எப்படித்தான் பிடிக்க முடிந்தது? எப்போது இவரை நான் சந்தித்தேனோ அப்போதே இவர் குருடர் அல்ல என்பதை தெரிந்து கொண்டேன். நல்ல கண் பார்வையுள்ள ஒருவரை குருடர் என்று சொல்லும் அதிசயத்தை இப்போதுதான் நான் முதன் முதலாக பார்க்கிறேன். வேடிக்கையாக இருக்கிறது. கணம் கோத்தார் அவர்களே, நான் குருடனல், ஒரு சிஏ. ராணுவத்தில் சேர்ந்து ஜலந்தர் என்ற ஊரில் வேலை செய்து வந்த முத்தையன் டிஸ்சார்ஜ் ஆகி ஊருக்கு வரும் பொழுது ஆயுதங்கள் தயாரிப்பு சம்பந்தமாக சில ரகசிய குறிப்புகளை களவாடி கொண்டு வந்து விட்டார். முத்தையனை பிடிப்பதற்காக நான் குருடன் போல மாறுவேடம் அணிந்து காட்டூர் கிராமத்திற்கு வந்தேன். கொலை நடந்த அன்று முனியாண்டி வந்து தான் ஜெயிலிலிருந்து விடுதலையாகி விட்டதாக முத்தையனிடம் சொன்னதையும், முத்தையன் அவன் காதில் ஏதோ ரகசியம் சொன்னதையும் நான் மறைந்திருந்து கவனித்தேன். அதற்கு பிறகு முனியாண்டியும் முத்தையனும் கொலை நடந்த இடத்திற்கு சென்றார்கள். நானும் அவளை பின்தொடர்ந்து சென்று மறைந்து கொண்டேன். சிவசாமியை கத்தியால் குத்தியது முத்தையன் தான். அவன் பட்டறையில் துப்பாக்கி கத்தி முதலிய பயங்கர ஆயுதங்கள் செய்யப்பட்டு கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்படுகின்றன. இதோ இந்த கத்தி கூட முத்தையின் பட்டறையிலிருந்து நான் எடுத்ததுதான். முத்தையனை பிடிப்பதற்கான வாரண்ட்டும் நான் சிஐடி என்பதற்கான ஆதாரமும் இதோ இருக்கிறது. இவரான இந்த கத்தியையும் சிவசாமியை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தியையும் ஒப்பிட்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆம், இரண்டு கத்திகளும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன. இந்த வழக்கை விசாரித்த வகையில் சிவசாமியை கொலை செய்தது முத்தையன் தான் என்பது தக்க சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே சரஸ்வதி அம்மாள் நிரபராதி என்று முடிவு செய்து அவரை விடுதலை செய்கிறேன். இந்த வழக்கில் தன் மனைவி என்றும் பாராமல் சட்டப்படி அவரை கைது செய்த இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் அவர்களையும், சரஸ்வதி அம்மாள் தன்னை பெற்ற தாயாக இருந்தும் சட்டப்படி ஒரு அரசாங்க வக்கீல் செய்ய வேண்டிய கடமையில் இருந்தும் மாறாமல் விவாதம் புரிந்த ராமு அவர்களையும், தந்தை தமையன் என்றும் பாராமல் தன் தாயின் விடுதலைக்காக விவாதம் புரிந்த வக்கீல் கோபால் அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த குடும்பம் பாசத்திற்கு அப்பாற்பட்டு நீதிக்கு பின் பாசம் என்பதை நிலைநாட்டிவிட்டார்கள். சரஸ்வதி, நான் இல்ல, என் தெய்வத்துக்கு தெரியாம கௌரி வீட்டுக்கு போன குற்றத்துக்காக நான் கூட்டு நிற்கும்படி ஆயிட்டு. என் வாழ்க்கையில நான் செய்த தவறு இது ஒண்ணுதான், என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல சார், என் கடமையை நான் செஞ்சேன், அதனால நீ பாதிக்கப்பட்டேன். ராமு, என்ன மன்னிச்சிடுமா? நீ என்ன மன்னிச்சிடுமா? இல்லப்பா, இல்ல, உன் கடமைத்தானே செய்தேன், அதுல தவறு இல்லை. கோபா, 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 அம்மா, கோபா, அம்மா, 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 இல்ல இல்லப்பா, இல்ல அம்மா, பதி மன்னிப்பு கேட்க. அப்பா, நிரபராதியான அம்மாவை காப்பாத்தணும், நீதி எப்படி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால அப்பா அங்க கூட பார்க்காம கூண்டுல நிறுத்தி ஏதேதோ கேள்வி கேட்டுட்டேன். தவறு இருந்தா மன்னிக்கிறேன். மனைவின்னு பார்க்காம நானும் தாயின்னு பார்க்காம ராமும் எப்படி நீதிக்காக பாடுபட்டோம், அதே மாதிரி அப்பா அண்ணன் பார்க்காம நீயும் நீதிக்காக தான் பாடுபட்டு இருக்கப்பா. அதை பத்தி நான் பெருமைப்படுறேன். மகராசியா இருமா. என்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே கால விழறிய? ஏன் அப்பா சொல்லு, எப்ப சார்ஜ் பண்றேன்? ரெண்டு பேரும் சார்ஜ் பண்றேன். டேய், என்னடா பண்றீங்க? போங்க. ஒரே சார்ஜ் பண்ணட்டுமா? போங்க. இப்ப சொல்லு, நாலு பேரும் சார்ஜ் பண்றேன்.
பாசத்தினால இணைக்கப்பட்டிருந்த இந்த குடும்பம் எங்கே சிதறி போயிடுமோன்னு பயந்து, ஆனா முருகன் காப்பாத்திட்டார். பாசம் என்ன சரஸ்வதி பாசம்? அதான் ஜெனி சொன்னார, நீதிக்கு அப்புறம் தான் பாசம், நீதிக்கு பின் பாசம். பாரு, அதான் என்னுடைய நம்ம குடும்பத்துடைய லட்சியம். நெஞ்சில் இருந்த வாசல் திறந்து வச்சு இரண்டும் பொண்ணாச்சு. இடி இடித்து மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு. நெஞ்சில் இருந்த வாசல் திறந்து வச்சு இரண்டும் பொண்ணாச்சு.